ஹே கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சைபர் ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 510K ஒர்த் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சோஃபார் வந்துட்டு வெறும் 100,000 பேர் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வெப் 3 வேலெட்டில் வந்து நமக்கு லைவில் வந்து இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் நியூ யூசராக இருந்தால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் எத்தீரியம் வந்து தேவைப்படும். ஸோ மினிமம் நீங்கள் $6 வந்து வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோக்காக பார்த்தீங்கன்னா என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேனர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த பேனரில் சைபர் கனெக்ட் அப்படின்னு வந்து இருக்கும், அதில் ஜாயின் நவுன் இருக்கும். ஸோ அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கவர் ஆப்ஷனுக்குள்ளேயும் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். இல்லைன்னா உங்களுக்கு நான் டைரெக்ட் லிங்கே டெலிகிராமில் கொடுக்குறேன், அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் டாப் கனர் ரைட் சைடில் கனெக்ட்னு இருக்கும். ஸோ கனெக்ட் கொடுத்து சிக்னேச்சர் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் பண்ண உங்கள் வேலெட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபர் கோட் வந்து கேட்பான். ஸோ இதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க, மேபி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பூஸ்ட் மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெஃபர் கோட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், டெலிகிராம்லேயும் நான் வந்து கொடுத்துட்றேன் கைஸ். ஸோ மேலே உங்கள் வேலெட் கனெக்ட் ஆகிருக்கும்ல, அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிட்டு சைபர் பிரிட்ஜ் அப்படின்னு வந்துருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஓபி நெட்ஒர்க்கில், பிஎஸ்சி நெட்ஒர்க்கில், எத்தீரியம் நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், வேறு மெத்தட் வந்து யூஸ் பண்ணேன். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சைபர் நெட்ஒர்க் வந்து அந்த $6 ஒர்த் எத்தீரியம் வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஏதாச்சும் ஒரு என்எஃப்டி கிட்ட வந்து மின்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ மின்ட் அப்படின்ற வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் டாப் அப் பேலன்ஸ் அப்படின்னு வந்து காட்டும் கைஸ். ஸோ இந்த டாப் அப் பேலன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிட்ரம் நெட்ஒர்க் வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் நம்ம ஆர்பிட்ரம் நெட்ஒர்க் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணுறப்ப $5 வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட $2 இருக்கனால $2 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு பிரிட்ஜ் பண்ணுறதான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $0.01 தான் கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் வந்து பிரிட்ஜ் பண்ணுறோம், ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிரிட்ஜ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துருங்க கைஸ். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், உங்களோட பைனான்ஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு இண்டிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மின்ட் நவ் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இது வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 words வந்து கொடுத்துருப்பானுங்க. இந்த வேர்ட்ஸை வந்து கரெக்டான பிளேஸில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணணும். ஸோ வீடியோவில் நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபீ, செகண்ட் ஒன் கிரியேட்டர், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செயின், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி ஸ்டாக், அண்ட் ஃபிஃப்த் ஒன் கலெக்டிவிஸ், சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா சோசியல். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு க்ரீன் கலரில் மின்ட்டுன்னு காட்டும். ஸோ மின்ட் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சுவிட்ச் நெட்ஒர்க் கொடுத்துட்டு என்எஃப்டியை வந்து மின்ட் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து பார்க்கலாம், ரொம்ப கம்மி, 0.1 cent தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோன்னே உங்களுக்கு வித்தின் அ செகண்டே வந்து என்எஃப்டி வந்து மின்டட் அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் மின்டட் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கைஸ். ஸோ மின்ட் பண்ணிட்டு பேக் வந்து வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணப்போ உங்களுக்கு க்ரியேட்டிவ் பவுண்டிஸ் அப்படின்னு வந்துருக்கும். அதாவது ஃபர்காஸ்டரில் இல்லைனா ட்விட்டரில் நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக 1000 சைபர் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஏர்ட்ராப்பாக. ஸோ அதையுமே 3 கேட்டகரியாக பிரித்து 600, 300, 100 வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான டெட்லைன். ஸோ முடிஞ்சளவு ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டை போட்டு அந்த போஸ்ட்டோட லிங்க்கை உங்களுக்கு ஷேர் லிங்க் அப்படின்னு வந்து இருக்குங்க. ஸோ அங்கே என்டர் பண்ணிட்டு சமிட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. இது வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்குது, ஐ மீன் இது வந்து step 2 கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்கள், கிடச்சா நமக்கு வந்து லக்கு தான். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மேலே மை வெப் 3 சோசியல் ஸ்கோர் அப்படின்னு வந்துருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். ஸோ இதை டேப் பண்ணிட்டு எக்ஸ் கனெக்ட் அப்படின்னு வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்ட் அப்படின்றது கொடுத்து உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா step 3. ஸோ step 3 பார்த்தீங்கன்னா எல்லாமே என்எஃப்டிஸ் மின்ட் பண்ணுறதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து சைபர். ஸோ சைபரை கிளிக் பண்ணிட்டு கீழே மின்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு 50,000 மின்ட்ஸ்க்கு தான் ரிவார்ட்ஸ் கொடுப்பன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தால அது 50,000 இல்லை. ஸோ ஒவ்வொரு இதிலையும் மாறுது, 60,000, 65, 70 முடிக்க வந்து இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் மின்ட் அப்படின்றத வந்து கொடுத்து ஃபீஸ் பே பண்ணி என்எஃப்டி வந்து மின்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து மின்ட் பண்ணுறோம். அடுத்து ஆப்டிமிசம். ஸோ ஆப்டிமிசம்லேயும் கொடுத்துட்டு கீழே வந்து என்எஃப்டியை வந்து மின்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா 47,000 வந்து ஆல்ரெடி மின்ட் பண்ணிட்டானுங்க. ஆனால் வந்து
ஓவராலாக 50,000 தான் வந்து மின்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் கீழே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 முடிக்க இன்னும் மின்ட் பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இது மாதிரி எதையும் நீங்கள் பார்க்க வேணா, என்எஃப்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையும் மின்ட் பண்ணி வைங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 6 weeks வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து ரன் ஆகும். ஸோ ஓவராலாக அந்த ஏர்ட்ராப் பெண்ணில் பார்க்குறப்ப நமக்கு ஒரு டீசெண்டான ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா 2 days பேக் பிஃபோர் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஸோ இதில் வந்துட்டு லாஸ்ட்டு 2 NFTs வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாக்கில் வந்து இருக்கும் கைஸ். ஸோ நீங்கள் இந்த டைமில் பார்க்குறப்போ உங்களுக்கு அது வந்து எனபிளில் இருக்கும். ஸோ அதையும் வந்து மின்ட் பண்ணிடுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட்ஸில் உங்களுக்கு ரிவார்ட் கொடுத்துருப்பான், கிளைம் அப்படின்றது கொடுத்து அந்த 0.15 சைபரை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை என்எஃப்டிஸ் மின்ட் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபர் டோக்கன் வந்து கொடுத்துருப்பான், அது எல்லாத்தையும் மின்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸோ கீழே ஜோரா ரெட் ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. பட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்லாக்கில் வந்து இருக்குங்க கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து கையோட மின்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பேக் வந்து வந்துடுவோம். ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பட் சைபர் நெட்ஒர்க்கே நமக்கு வந்து ஆட் ஆகலை. ஸோ அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுறப்ப மேனேஜ் டோக்கன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து டேப் பண்ணிடுங்க. ஸோ இதை டேப் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆல் நெட்ஒர்க்ஸ் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு சர்ச் ஐக்கனில் சைபர் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைபர் நெட்ஒர்க் வந்து வந்துடும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிட்டு ETH அண்ட் சைபர் டோக்கன் ரெண்டுமே வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தீரியமில் வந்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ டோக்கன்ஸ் கிடச்சிருக்கதையும் பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ நான் வந்து $2 வந்து பிரிட்ஜ் பண்ணி அதில் $1.44 வந்து லைவாக இருக்குது, ஐ மீன் கரண்ட்டாக இப்போ என்கிட்ட இருக்குது. அண்ட் சைபர் டோக்கன் வந்து நமக்கு 1.5 கொடுத்துருந்தாங்க, அதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா $0.65 கைஸ். ஸோ இது மாதிரி வந்துட்டு இந்த ஏர்ட்ராப்பில் இருக்குதானே எல்லா என்எஃப்டிஸையும் வந்து மின்ட் பண்ணிடுங்க. இதை பற்றினதான் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன்.